வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகாய் பச்சிங்க. மிளகாய் பச்சியில் ஸ்டெப்பிங் பண்ணி பண்ணியிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராகிட்டு எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு பண்ணி வச்சு சாப்பிடலாம், டீ கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகாய் வந்து நான் ஒரு 6 மிளகாய் எடுத்துருக்கேன். இது வந்து கட் பண்ணி உள்ள இருக்க விதை எடுத்துக்கணுங்க. நம்ம விதை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து காரம் இருக்காது, அதனால் உள்ள இருக்க விதையை நம்ம எடுத்துக்கலாம். லேசாக கத்தி வச்சு கிழிச்சு விடுங்க, உள்ள இருக்க விதையை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டெப்பிங் பண்ணி ஒருத்தோட பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அக்னி சமையலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோத்தையும் தட்டியாச்சு பாருங்கள், ஒரு விதை கூட இல்லை. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உரப்பே இருக்காதுங்க, சின்ன குழந்தை கூட சாப்பிடும். வெள்ளை மிளகாயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது உள்ள நம்ம இப்போ ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு எல்லாம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா மிளகாயில் கொஞ்சம் உப்பு உரைக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டெப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கடலை மாவு, வரமிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 நிமிஷம்லாம் நல்லா ஊறிடும். நான் கடையில் வந்து ரெடிமேடு மாவு வாங்கலை, கடலை மாவு வாங்கி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுங்க, செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கடலோட மாவுலலாம் நிறைய சோடா போட்டிருப்பாங்க, இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் போகிறோம். இப்போ ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1/2 ஸ்பூன் ஓமங்க. ஓமத்தை நம்ம கையை கொண்டு கசக்கி போட்டோம்னா பச்சியெல்லாம் சீக்கிரம் சீரணம் ஆயிரும். அதுக்காண்டி நம்ம கொஞ்சம் ஓமம் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. மசாலாவுக்கு தேவையான மஞ்சள் தூள், வரமிளகா தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வடை பகுதியிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். 2 உருளைக்கிழங்கு நான் அவிச்சு வச்சுருக்கேன், அவிச்சு இந்த மாதிரி மசித்து வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்டெப்பிங்கு உள்ள பொருட்கள். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடணுங்க. மசாலா இதில் ஏறுத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் ஸ்டெப்பிங் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் வேணும்னு சொல்லுவேங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்படி ஸ்டெப்பிங் பண்ணிக்கோங்க. சூப்பராக ஸ்டெப்பிங் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மிளகாயும் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மிளகாவும் நம்ம பண்ணி எடுத்தாச்சுங்க. பார்க்கறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குவாங்க, அப்படியே சாப்பிடலாம், அப்படியே அழகாக இருக்குது. மகாராஷ்டிராவிலலாம் இதெல்லாம் சப்பாத்தி வச்சு சாப்பிடுவாங்க ஃப்ரை பண்ணி, செம்ம டேஸ்டியாக இருக்கும். மாவு வந்து
ஒரு பிஞ்சளவுக்கு சோடா ஆட் பண்ணிடலாம். நிறைய ஆட் பண்ணாதீங்க, எண்ணெய் குடிக்கும். அதனால் ஒரு பிஞ்சளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாக வர்றதுக்காண்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடையில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கோங்க, எப்படி கோரி ஊற்றிக்கோங்க. நிறைய மாவு கரைச்சா வேஸ்ட்டாக போயிடும். அகல பாத்திரத்தில் போட்டு கரைங்க, அப்போ தான் முக்கதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். மிளகாய் நீளமாக இருக்கனால முக்கதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக துமுக்கி போட்டாச்சுங்க. இது திருப்பி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு இருக்க திருப்பி கொடுங்க, நல்லா வெந்துடும். உங்களுக்கு ஒன்று போல் வெந்துடும். இந்த மிளகா வந்து நல்லா வேகது வரலையும் திருப்பி திருப்பி போடணும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு மிளகாவும் ஒரு கிளாஸ் காப்பியும் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இருக்க மிளகாவே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிவக்க வேகணுங்க. எவ்வளோ தான் வடை சுட்டு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டாக்கா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க, சூப்பரான பஜ்ஜி போட்டு எடுத்தாச்சு நம்ம. வாங்க எல்லோரும் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து டமாட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டமாட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க, அப்படியே சாப்பிடலாம். நீங்கள் சிலவங்களுக்கு வந்து டமாட்டோ சாஸ் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ ஸ்டெப்பிங் வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.